Class A of 25 students. நம்ம முதல்ல class A and class B எழுதிக்கலாம். Class AA இது. இது என்னது? Class B. Class Aல எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க? 25 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. கிளாஸ் பியில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க? 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. கிளாஸ் பியில் 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இது என்ன கொடுத்துருக்காங்க? 25 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்ட் வித் 20 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்ட் வித் 60%. ஸோ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் டோட்டல் இஸ் ஈக்குவல் டு 25. பாஸ்ட் வித் 60% என்னது? பாஸ்ட் வித் 60% 20. ஸோ வாட் இஸ் த ஃப்ராக்ஷன்? ஃப்ராக்ஷன் நம்ம எப்படி எழுத போகிறோம்? டோட்டல் எது அதிகமாக இருக்கோ டோட்டலை தான் நம்ம என்ன எழுதணும்? கீழே எழுதணும். ஸோ 25 கீழே எழுதணும், மேலே என்ன எழுதணும்? 20. டோட்டல் தான் நம்ம டினாமினேட்டரில் எழுதணும். திஸ் மச் ஆஃப், இதில் இவ்வளோ பார்ட். அப்போது எவ்வளோ பார்ட் அப்படின்னு சொல்கிறது தான் 25. டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் தான் என்னது? அதை தான் நம்ம கீழே எழுதணும். அதே மாதிரி இங்கே கிளாஸ் பியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டோட்டல் எவ்வளோ? டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் 30. பாஸ்ட் 60%க்கு மேலே ஃபர்ஸ்ட் கிளாஸில் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா 24 கொடுத்துருக்காங்க. இப்போ வாட் இஸ் அ ஃப்ராக்ஷன்? ஃப்ராக்ஷன் என்ன எழுதணும்? டோட்டல் வந்து 30. நம்பர் ஆஃப் பாஸ்ட் ஆஃப்டர் பாஸ்ட் அபவ் 60% எவ்வளோ? 24. இப்போ நம்ம ரெடியூஸ் பண்ணலாமா லோவஸ்ட் ஃப்ராக்ஷனுக்கு? இது 5 கேன்சல் பண்ணலாமா? 4 5s are 20. திஸ் இஸ் 5 5s are 25. இது வந்து 4/5. பார்த்துக்கோங்க, மேலேயும் கீழேயும் மட்டும்தான் சேம்மால கேன்சல் பண்ணணும். இதுவும் 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 இது வேற இது வேற ரெண்டுத்துக்குமே சேம் தான் கேன்சல் பண்ணணும் அப்படி கிடையாது. நம்ம ஒரு ஃப்ராக்ஷனில் நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் தான் சேம் நம்பரால் டிவைட் பண்ணும். திஸ் இஸ் டிவைடட் பை 5னா இதுவும் டிவைடட் பை 5. இங்கேயும் டிவைடட் பை 5 போடணும்னு அவசியம் இல்லை. 24 and 30. இப்போ டிவைடட் பை 2 போடலாமா? டிவைட் பை 2 போட்டால் என்ன வரும்? 12. இங்கே 15. ஸோ திரும்பவும் டிவைட் பை 3 போட்டால் என்ன வரும்? 4. இங்கே என்ன? 5. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ 4/5. க்வெஸ்சன் என்ன? 60% அண்ட் மோர் மார்க்ஸ் போத் ஆர் ஈக்குவல். போத் கிளாஸ் ஏ அண்ட் பி ஆர் ஈக்குவல், ஈக்குவலி செக்யூர் கிரேட்டர் தென் 60%. கிரேட்டர் தேன் 60%. போத் ஏ அண்ட் பி ஈக்குவல் தான் ஆன்சர்.